இலங்கையர்கள் 14 பேருக்கு பிரான்சில் சிறை. தோல்வி பயத்தாலேயே தேர்தலுக்கு அஞ்சுகிறது அரசு. ஜேவிபி காட்டப் ஜெய்சங்கரிடம் சஜித் முன்வைத்த கோரிக்கை என்ன? அரசாங்கம் தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அப்படியே இருப்பார். தேர்தல் குறித்து ஐதேகவின் நிலைப்பாடு. பழம்பெரும் சீனா இலங்கை உறவு. தேர்தலை பிற்போட்டால் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். சரத் பொன்சேகா அறைகூவல். இந்தியா சீன எல்லையில் போர் பதட்டம். குவிக்கப்படும் படைப்பலம். தென்கொரியாவில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. 60 வீடுகள் எரிந்து சாம்பல். வடக்கு பிரான்சில் தங்கியிருந்த 14 இலங்கையர்களுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஐரோப்பா உட்பட பல நாடுகளில் மனித கடத்தல்கள் செயற்பாடுகளை மேற்கொண்டமை காரணமாக அவர்கள் சிறை வைக்கப்பட்டனர். இந்த செயற்பாடுகள் தற்போது ஐரோப்பிய கண்டம் முழுவதும் ஒரு லாபகரமான வர்த்தகமாக மாறியுள்ள குற்றவியல் பலி அமைப்புகளை ஒடுக்கும் முயற்சியின் ஒரு கட்டமாகும். இந்த மோசடியை மேற்பார்வை செய்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரான்சின் செரிஃபோன்டைன் கிராமத்தில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்த முக்கிய சந்தேக நபருக்கு 4 ஆண்டுகள் சிறையும் ஓராண்டு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளின் குடியேற்றவாசிகளை உக்ரலிலிருந்து ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்வதற்கான கட்டணங்களையும் வழிகளையும் நிர்ணயிப்பதற்காக கிழக்கு ஐரோப்பியாவில் உள்ள எல்லை அதிகாரிகளுக்கு குறித்த நபர் லஞ்சம் வழங்கியதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனாலேயே அரசு தரப்பினர் இந்த தேர்தலுக்கு அஞ்சுகின்றார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க குற்றம் சாட்டினார். தேர்தல்கள் ஆணைக்குழு அரசின் தேவைக்கு ஏற்பவும் செய்யப்படுகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஆனால் ரணில் தேர்தலை ஒத்திப்போடுவதற்கு முயற்சி செய்கின்றார். அரசமைப்பில் அதற்கு இடமில்லை, இதனால் தேர்தல் நடத்தப்படவே வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழு அரசின் தேவைக்கு ஏற்பவே செயற்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆணை இல்லை. 2019 ஜனாதிபதி தேர்தலில் கோடபாய ராஜபக்சவுக்கு கிடைத்த 69 லட்சம் வாக்குகளும் ரணிலுக்கு எதிரான வாக்குகள். அப்படியாயின் ரணிலால் எப்படி ஜனாதிபதியாக இருக்க முடியும்? சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்களை கப்பல் பிடித்து வைத்திருப்பது போல் இங்கு திருடர்கள் இலங்கை பிடித்து வைத்துள்ளார்கள். நாட்டை ஆட்சி செய்கின்றவர்கள் இவர்களுக்கு மக்களான இல்லை. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தினால் அவர்களின் நிலை என்னவென்று தெரிய வரும். அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். மக்களான இல்லாத இந்த அரசால் ஆட்சி செய்ய முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த அரசு தோல்வியடைந்தால் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை கேட்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டி வரும். அப்போதும் அதிலும் இந்த அரசு தோல்வியடையும். அப்போது ஆட்சி கலையும், ஜனாதிபதி இல்லாமல் போவார். பணமில்லை என்று கூறி தேர்தலை ஒத்துப்போடும் ஜனாதிபதியின் திட்டத்திற்கு ஜனாதிபதி தேர்தலையும் பணமில்லை என்று கூறி ஒத்துப்போடுவார் ரணில் என்றார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக இந்திய அரசின் தொடர்ச்சியான ஆதரவை நல்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் நட்புறவின் பேர்நிலை நினைவு கூர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் இது நாளுக்கு நாள் வலுப்பெற வேண்டும் என கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை இந்திய தூதுவர் கோபால் பாக்லேவும் கலந்து கொண்டார். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் ஆட்சியை மாற்ற முடியாது. அரசாங்கம் தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அப்படியே இருப்பார். நாடாளுமன்றமும் அப்படியே இருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதிரங்க பண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி பின்னடிக்கின்றதா? வேட்புமனு தாக்கல் நிறைவடைய தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் எங்களுக்கு தெரியாது. அது தேர்தல் ஆணைக்குழு எடுக்கும் முடிவு. ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலை எதிர்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தேர்தல்களில் வென்றும் இருக்கின்றோம், தோல்வியடைந்தும் இருக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றோம் என்பதற்காக நாம் ஒதுங்கி இருக்கவில்லை, வேலை செய்கின்றோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் ஆட்சியை மாற்ற முடியாது. அரசாங்கம் தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அப்படியே இருப்பார், நாடாளுமன்றமும் அப்படியே இருக்கும். நிலைமை அப்படியே இருக்கும் போது தேர்தல் தோல்வி பற்றி நாம் பயப்பட தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். 3 வருடங்களின் பின்னர் சீனா சுற்றுலா பயணிகளுக்காக சீனா மீண்டும் ஆரம்பித்துள்ள முன்னோடி திட்டத்தில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவும் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இது உதவும் என்று சீன தூதரகம் தெரிவித்துள்ளது.
ஊழல் அரசியல்வாதிகளை ஜனநாயக ரீதியில் புறக்கணிக்க முடியாவிட்டால் போராட்டத்தினூடாக புறக்கணிக்க முடியும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உள்ளராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டால் அரசாங்கத்தின் தான்தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என கூறினார். உள்ளராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கைகள் முன்னெடுத்துள்ள நிலையில் தேர்தலை ஏதாவது ஒரு வழிமுறையில் பிற்போட அரசாங்கம் பல்வேறு குறுக்கு வழிகளை பிரயோகித்து தேர்தலை பிற்போட அவதானம் செலுத்தியுள்ளது. பிற்போடும் இறுதி துருப்பாக தேர்தல் செலவினம் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த சட்டத்தை கொண்டு தேர்தலை பிற்போட முடியாதென தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்ற போதும் ஏதாவது ஒரு வழிமுறையில் தேர்தல் நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்டகாலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகின்றது. கடந்த 2020 ஜூன் மாதம் 15 கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் கொடிய ஆயுதங்களுடன் வந்து இந்திய படைவீரர்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் இந்திய படைவீரர்கள் 20 வீரமரணம் அடைந்து நாடெங்கும் பெரும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியது. இந்த மோதலின் போது சீன படையினர் 40 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்த மோதலை தொடர்ந்து லடாக் எல்லையில் இருதரப்பு படைகளையும் தளவாடங்களையும் குவித்ததால் பதற்றம் தொடர்ந்தது. பதற்றத்தை தணிப்பதற்கு இருதரப்பு ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் தொடர் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. இதுவரை 14 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. இதன் பலனாக மோதல் புள்ளிகளில் சிலவற்றிலிருந்து இருதரப்பு படைகளை விலக்கின. ஆனாலும் சீனா தொடர்ந்து வாளாட்டி வருகின்றது. சீன படையினர் அங்கு அத்துமீறி கட்டமைப்புகளை ஏற்படுத்த முயற்சிப்பதும் அவர்களை இந்திய படையினர் துரத்தி அடிப்பதும் தொடர்கதியாக நிகழ்கிறது. இதனால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகின்றது. தென்கொரியாவின் தலைநகர் சியோல் அந்த நாட்டின் பணக்கார நகராகவும் அதிநவீன நகராகவும் உள்ளது. அங்கு கடந்த 1988 நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கு முன்பாக வெளிநாட்டு பார்வையாளர்களை கவர நகரை அழகுபடுத்துவதில் கவனம் செலுத்திய அப்போதைய ராணுவ தலைவர் சியோலில் இருந்த குடிசை பகுதிகளை ஒழிக்க நடவடிக்கை எடுத்தனர். எனினும் சியோலின் தெற்கு பகுதியில் உள்ள குர்ச்சோங் கிராமத்தில் இருக்கும் குடிசை பகுதியை மட்டும் அவர்களால் ஒழிக்க முடியாமல் போனது. தற்போது சியோலில் இருக்கும் ஒரே ஒரு குடிசை பகுதியாக இது உள்ளது. அங்கு 600 மேற்பட்ட குடிசைகள் உள்ளன. இதனால் 100 அதிகமான குடிசைகள் காலியாகவே இருந்தன. இந்த நிலையில் நேற்று அதிகாலை இந்த குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவின தீ பற்றி எறிந்து அடுத்தடுத்த குடிசைகளுக்கு பரவியது. இதில் வானுயரத்திற்கு தீப்பிழம்புகளும் கரும் புகை மண்டலமும் எழுந்தன. தீ விபத்தை தொடர்ந்து குடிசைகளில் வசித்து வந்த 100 மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். டஜன் கணக்கான தீயணைப்பு வாகனங்கள், 800 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்தில் பின் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எனினும் இந்த பயங்கர தீ விபத்தில் 60 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. அந்த வீடுகள் அனைத்தும் காலியாக இருந்ததால் உயிரிழப்பு, காயம் போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியாத நிலையில் இதுகுறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.